மீன் குழம்பு வைக்க போகிறேன். கிராமத்து சைடு மீன் குழம்பு மாதிரி. அதுக்கு வந்து கொஞ்சம் மத்தி மீன் கொஞ்சம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் வெள்ளை மீன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை போட்டு மீன் குழம்பு வைக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஒரு ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு புளியும் போட்டு இதோடய அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிடலாம். வெந்தயம் போட்டுக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கேன். இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு பொடி இல்லாதவங்க கொத்தமல்லி தூளும் வரமிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஊற்றிடலாம். நீ குழம்பு கொதிச்சோடனே மீன் போடணும். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். குழம்பு கொதிக்கட்டும். உப்பு. குழம்பு கொதித்தோடனே நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து மீனை போட்டுடலாம். உங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் அந்த மீனை வச்சு இந்த மாதிரி செய்யலாம். ஈஸியான மீன் குழம்பு, ஈஸியாக வைக்கிறது, ரொம்ப சுலபமாக. தாளிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் சோர்ந்தோன்னா எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிடலாம். இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன் அடித்து ஆள் விட்டுனீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு மீடியாவும் உங்களுக்கு வரும். ரொம்ப ரெடியாகிடுச்சு. இதுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.